Hi friends, welcome to my channel Krishnagiri Ponnu. இன்னைக்கு இந்த வீடியோல நாம பார்க்க போறது ஃபேஸ்ல pimples இல்லாம clear-ஆ அழகா இருக்கணும் எல்லாருக்குமே ஆசைதான். அதே மாதிரி வீட்ல இருக்கிற ஹோம் ரெமெடி வச்சு எப்படி பண்ணலாம்ங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா மறக்காம subscribe பட்டனை அழுத்துறங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துறங்க. அப்பதான் நான் போற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க फ्रेंड्स எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான பேக் நம்ம முதல்ல ரெடி பண்ணிக்கலாம். இது என்ன பாத்தீங்கன்னா பட்டை, நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ற பட்டை, சின்னமன் பவுடர் தான் இது. அத நான் பவுடராக்கி வச்சிருக்கேன். இதுல இருந்து 1 டேபிள்ஸ்பூன் இல்ல 1 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க போதும். இதை நம்ம ஒரு கப்ல சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, ஒரு சிட்டிக அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 3 சொட்டு அளவு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஹனி, அதுவும் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மிக்ஸ் பாத்தீங்க அப்படினா முகத்துல ரொம்ப பெரிய பெருசா பரு இருக்கு, அது ரொம்ப நமக்கு இரிட்டேஷனா இருக்கு, பெயின் இருக்கு அப்படினா கூட நம்ம இத யூஸ் பண்ணலாம். கரெக்ட்டா நமக்கு பெயின் இருக்கிற இடத்துல மட்டும் நம்ம ஒரு பஞ்சு தொட்டி இது போல வச்சோம்னா நமக்கு கண்டிப்பா அது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது எப்படி அப்ளை பண்றதுன்னு உங்களுக்கு காட்றோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேஸ் ஒரு க்ளீனா வாஷ் பண்ணிட்டு வந்துருங்க. இந்த மிக்ஸை இது மாதிரி ஒரு குட்டியா ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி எடுத்துக்கிட்டு நல்லா mix பண்ணி நமக்கு pimple எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல மட்டும் இது போல வச்சு விடுங்க. ரொம்ப கட்டி கட்டியா பெருசு பெருசா சில பேருக்கு pimples இருக்கும். pimples வரதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. நீங்க இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் அந்த pimples இருக்கிற இடத்துல மட்டும் இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்க அப்படினா கண்டிப்பா உங்களோட பருவெல்லாம் குறஞ்சி அதனோட மார்க்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா குறஞ்சி உங்களுக்கு கிளியரா ஒரு அழகான ஸ்கின் கிடைக்கும். ஸ்பெசிபிக்கா பசங்களுக்கு பாத்தீங்க அப்படினா இப்ப இந்த பிரச்சனை நிறையவே போயிட்டு இருக்கு. நிறைய வெயில்ல அலையறதாலயும் வெளியில ஃபுட் எடுத்துக்கிறதுனாலயும் நிறைய ஆயில் ஃபுட் எடுத்துக்கிறதுனாலயும் தான் இந்த pimples நமக்கு அதிகமாக வருது. ஆனா கிளியர் ஸ்கின் வேணும் அப்படிங்கிறதுக்கு யாருக்கு தான் ஆசை இல்லாம இருக்கும். சோ இந்த மாதிரி pimples இருக்கிற இடத்துல மட்டும் ஸ்பெசிபிக்கா இந்த மாதிரி நீங்க வச்சிட்டு வாங்க. எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல மட்டும் இது வச்ச உடனே லைட்டா உங்களுக்கு கொஞ்சம் எரியற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் நீங்க பயப்பட தேவையில்லை. அந்த பட்டையோட தன்மை அந்த மாதிரி உங்களுக்கு உடனே அந்த பரு சுருங்க ஆரம்பிச்சிரும். சுருங்கி உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த மாதிரி வச்சு ஒரு 5 டு 10 மினிட்ஸ் இருங்க. இத பாத்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் நம்ம செய்யலாம் இது போல. ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கலாம். 10 மினிட்ஸ் கழிச்சு அதை கொஞ்சம் ஆறட்டும். இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு பார்க்கலாம் பாருங்க. பாருங்க வாஷ் பண்ணிட்டு வந்த உடனே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு பளிச்சு லுக் இருக்கும். எப்பவுமே நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரும்போது லைட்டா ஒத்தி தான் எடுக்கணும். பாருங்க எவ்வளோ கிளியரா இருக்கு பாருங்க ஃபேஸ். அந்த மார்க் நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிரும். நமக்கு பெருசாக கட்டிகள் இருந்தாலுமே அது கிளியர் ஆக ஆரம்பிச்சிரும். நெக்ஸ்ட் ஸ்டெப் ஒன்று பார்க்கலாம் வாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வேப்பிலை, எலுமிச்சைப்பழம் வந்து ஒரு எலுமிச்சைப்பழம் எடுத்துக்கலாம். இது வந்து பால். பால் வந்து நமக்கு நேச்சுராகவே ஸ்கின்னை ஒயிட்டன் ஆகிறதுக்கான எல்லா விட்டமின்ஸ் மினரல்ஸும் அதில் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த பால் எடுத்துக்கிட்டிங்கனாவே உங்கள் ஸ்கின் நல்லா க்ளோயிங்காகவும் ப்ரைட்டாகவும் இருக்கும். இந்த வேப்பில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. நம்ம ஃபேஸில் அந்த பிம்பிள்ஸ்குள்ளே இருக்கிற கிருமியெல்லாம் இது நல்லா வெளியெடுக்கும். இது போல் நல்லா நம்ம மைய அரைச்சி எடுத்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்து இதையும் நம்ம ஒரு பேக்காக போடலாம்.
நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணணும். கண்ணுக்கு கீழே ஸ்பெசிஃபிக்காக போடும்போது நமக்கு அந்த கருவளையங்கள் இருந்தால் கூட இதில் கண்டிப்பாக குறைஞ்சி வரும். இப்போல்லாம் பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்களுமே தன்னுடைய முகத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அப்பியரன்ஸுங்கிறது எல்லாருக்குமே ஒன்று தானே, பார்க்கும் பொழுது பிரைட்டாகவும் அழகாகவும் இருக்கணும் தான் எல்லாருமே நினைப்போம். கண்ணாடியை பார்க்கும் பொழுது நமக்கே நம்மளை பிடிச்சா தானே நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஸோ உங்களுக்கு இப்போ டைம் இருக்கும்போது இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின் அவ்வளோ அழகாக நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக இது போல் நல்லா பேக் போட்டுக்கோங்க. இந்த பேக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ் இருக்கணும். அது வரைக்கும் நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸில் நல்ல ரிசல்ட் தெரியும், இம்மிடியட் ரிசல்ட் தெரியும். நல்லா பிரைட்டாக க்ளோயிங்காக இருக்கும் உங்கள் ஸ்கின்னு, அவ்வளோ நல்லாயிருக்கும். பொண்ணுங்களை விட பசங்க பார்த்தீங்கன்னா அதிகமாக வெயிலில் சுற்றுறாங்க. ஸோ அவங்களோட ஸ்கின் வந்து அவங்க மெயின்டைன் பண்ணாமல் விடுறாங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்ட் ஃபைனலி ஃபைன், இந்த மாதிரி நம்ம ஒரு மசாஜ் கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா அன்இவன் ஸ்கின்லாம் கரெக்டாக இது கிளியர் ஆகிட்டு வரும். இது போல் சர்க்குலர் மோஷனில் செய்யுங்க, கிளாக் வைஸில் செய்யணும். ரிவர்ஸில் செய்யாதீங்க, கண்டிப்பாக இந்த மாதிரி கிளாக் வைஸில் தான் செய்யணும். மசாஜ் இந்த மாதிரி கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின் அவ்வளோ அழகாக நல்லா டைட்டனிங்காக இருக்கும். அந்த அன்இவனாக இருக்கும், சில பேருக்கு அந்த பிம்பிள்ஸ் வந்து பள்ளம் பள்ளமாக குழி குழியாக இருக்கும், அதெல்லாம் மறைஞ்சி அவ்வளோ சூப்பராக உங்கள் ஸ்கின் ஈவனாக அழகாக அட்ராக்டிவாக மாறிடும். என்கேஜ்மெண்ட் பண்ணிவிட்டு மேரேஜ்க்கு வெயிட் பண்ணுற பசங்களாக இருந்தால் கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள். உங்களோட மேரேஜ் ஆல்பத்தில் நீங்கள் ஹீரோ மாதிரி அவ்வளோ அழகாக இருப்பீங்க. நம்ம இதை மாதிரி பண்ணும் பொழுது ஃபேஸ்க்கு நல்ல பிளட் சர்க்குலேஷன் கிடைக்கும், நமக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃபேஸு. ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே ரிலாக்ஸிங் டைம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் உங்கள் ஃபேஸ் அவ்வளோ அழகாக சூப்பராகிடும் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, தேங்க்ஸ் டு ஆல்.